வணக்கம் பாரூஸ் கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ராகி சேவை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கடுகு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள் உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் கருப்புல ராகி சேவை வந்து 500 கிராம் எடுத்துக்கங்க வெங்காயம் பொடியா நறுக்கனது ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்தா சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 20-25 வெங்காயத்தை பொடியா நறுக்கி வெச்சுக்கங்க தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா 3 தக்காளி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கங்க இல்லனா கப்ல போட்டீங்கன்னா 2 கப் தக்காளி பொடியா நறுக்கனது எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு கப்ல 4 கப் தண்ணி ஊத்திக்கங்க ஒரு பாத்திரத்துல அதில நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்புல இருந்து கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு நம்ம இந்த ராகி சேவை இருக்கு பாருங்க இது வந்து அந்த தண்ணியில போட்டுருங்க இது ஒரு 3 நிமிஷம் ஊறினா போதும் ஊறினனே நம்ம அப்புறம் எடுத்து இது ஆவியில வேக வைக்கணும் உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்தா இட்லி பாத்திரத்திலே வெச்சுக்கங்க இல்லனா இந்த மாதிரி பாத்திரத்துல அடியில தண்ணி ஊத்தி மேலே இந்த அளைய வெச்சு இந்த மாதிரி இருக்கிற இத வெச்சு இந்த தண்ணியில ஊற வெச்சிருந்தா பாருங்க அந்த ராகி சேவைய இதுல அப்படியே வேக போட்டுருங்க ஆவியில வேகணும் இது ஒரு 7 நிமிஷம் வெந்தா போதும் தண்ணி கீழ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதல வெச்சிட்டு ஒரு 7 நிமிஷம் வெந்த உடனே இத எடுத்துறலாம் இது மேல ஒரு மூடி போட்டு வெச்சிருங்க ஒரு வாளியில ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுறலாம் உளுத்தம்பருப்பு லேசா செவக்குது இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுறலாம் பச்சை மிளகாய் கருப்புல ரெண்டையும் நம்ம போட்டுறலாம் வெங்காயத்தை போட்டுடலாம் பொடியா நறுக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்து லேசா வணங்கினா போதும் அப்படியே பிரவுன் கலர் ஆகணும்னு இல்லை ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வணக்கலாம் நம்ம வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துருங்க Thank you.
நம்ம வந்து ராகி வந்து தண்ணியில் ஊற போட்டோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது மஞ்சத்தூள், இப்போ தக்காளியை வந்து வணக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. தக்காளி ஜூஸ் எல்லாம் இப்போ வெளியே வந்திருக்கு. இன்னும் தக்காளி கொஞ்சம் வேகணும், அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ராகி சேவை வெந்துருச்சான்னு நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாத மாதிரி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இப்போ நம்ம வெந்ததை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊற்றி இப்படியே ஆற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதோட இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம நிறுத்திடலாம். தக்காளி வணக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த ராகி 500 கிராம் ராகியை வந்து நீங்கள் 2 தடவையாக ஆவியில் வேக வைங்க. இப்போ ஆவியில் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சு அப்புறம் இதில் எடுத்து கலக்கணும். கலக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில தக்காளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தேவையானது போட்டு கலக்கிக்கலாம். அதனால் கொஞ்சத்தை இப்படி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு மீதியில் போட்டு கலக்குங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அதோடு விட்டுறலாம், இல்லை தேவைன்னு ஒன்று கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம ராகி ஆற வச்சது இப்போ இப்படி நல்லா உதிரியாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆற வச்சிட்டோம். நம்ம இப்போ குழையாமல் இது நல்லா உதிரியாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த தக்காளி வணக்கி வச்சுருக்கிற மாதிரிங்க இதில் சேர்த்திடலாம். இப்போ ஆறுன ராகி சேவையை இதில் நம்ம போட்டுட்டோம். இதை ஈவனாக ஒரே மாதிரி நம்ம கலக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை நிறுத்திடலாம். ராகி சேவை ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி சேவை வந்து சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், மற்றவங்களும் சாப்பிட்லாம். இது ராகி வந்து நம்ம எல்லோரும் களி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுனா இது ராகி சேவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும்.